நாடு முழுவதும் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே பதற்றம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையிலும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வரும் சூழலிலும் பிரதமரின் இந்த உரை முக்கியத்துவம் பெறுகிறது. பிரதமர் இன்று மாலை 4 மணிக்கு உரையாற்றுவார் என பிரதமர் அலுவலகம் டுவிட்டரில் தகவல் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தொடர்பான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள நிலையில் பிரதமரின் இன்றைய உரை மேலும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தவிர நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 550,000 நெருங்கியுள்ள நிலையில் இந்த தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் மற்றும் மாநிலங்களில் நிலவும் தற்போதைய சூழல் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் தமது உரையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.